சந்தனோட முழு முயற்சினால இந்தியாவோட வடகிழக்கு மாநிலமான மேகாலயால வேலை கிடைச்சது. சந்தனும் அவனோட மனைவியும் மேகாலயா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. சந்தன் கண்ணா, வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போகாதப்பா, வேற ஏதாவது வேலை நிச்சயம் கிடைக்கும். இல்லம்மா, கவர்மெண்ட் வேலை அவ்வளவு ஈஸியா எப்படிமா கிடைக்கும்? இந்த வேலையை நான் அவ்வளவு சாதாரணமா விட்டுட முடியாதுமா. சந்தன் அவனோட மனைவி கூட மேகாலயா வந்துட்டான். ஒரு கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அவனோட டியூட்டி. கிரிஜா, இன்னைக்கு சாயந்தரம் பாயசம் வெயி, எனக்கு ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும்னு போல ஆசையா இருக்கு. சந்தன் டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் கிரிஜா பாயசம் செய்யறதுக்கு பால் வாங்க போனா. அவன் நிறைய கடைகள்ல போய் கேட்டா, ஆனா அவளுக்கு பால் கிடைக்கல. அண்ணா, இங்க ஏதாவது டைரி இருக்கா? இல்லம்மா, இந்த கிராமத்துல டைரி எல்லாம் இல்ல. கிரிஜா அவளோட பக்கத்து வீட்டுக்கு போனா. என்னங்க, நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம், கொஞ்சம் பால் கொடுக்க முடியுமா? இல்ல, இந்த கிராமத்துல யாரும் பால் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன், இந்த கிராமத்து ஜனங்க ஏதாவது விசேஷமான சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்றாங்களா, அதனாலதான் யாரும் பால் யூஸ் பண்றது இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. கிராமத்துல யாராவது பாலை பயன்படுத்தினாங்கன்னா இங்க ஒரு பேய் வந்துடும், அது கிராமத்து ஜனங்களோட தலையை வெட்டி எடுத்துட்டு போயிடும். அதனால மறந்து போய் பாலுங்கிற பேரை கூட சொல்லாதீங்க. என் பேரு ஷீலா, உங்களுக்கு பாலை தவிர வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, கொடுக்கறேன். சந்தன் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப கிரிஜா கிட்ட கேட்டான், நீ ஏன் பாயசம் பண்ணல? கிரிஜா சந்தன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இந்த கிராமத்து ஜனங்க பைத்தியம் நினைக்கிறேன், நான் நாளைக்கே வெளியில இருந்து பால் வாங்கிட்டு வரேன். மறுநாள் வெளியில இருந்து சந்தன் பாலை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். இந்த பாயசம் பண்ணு. அன்னைக்கு ராத்திரி சந்தனும் கிரிஜாவும் அவங்க அறையில தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப கிரிஜாவோட நெத்தியில ஒரு சொட்டு பால் விழுந்துச்சு. கிரிஜா கண்ணை திறந்து பார்த்த போது ஃபேன்ல ஒரு பேய் தூங்கிட்டு இருந்ததை பார்த்தா. அதோட முடியில இருந்து பால் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. சந்தன் அலறி அடிச்சு எழுந்தான். என்னாச்சு? சந்தன் எழுந்த போது அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. நான் இப்பதான் அந்த ஃபேன்ல ஒரு பேய் பார்த்தேன், அதோட முடியில இருந்து பால் சொட்டுச்சு. இது பாருங்க, என்னோட நெத்தியில பாலோட சொட்டுகள் கூட இருக்கு. நீங்க தேவையில்லாம பாலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? எதுக்கு மனச போட்டு குழப்பிக்கிற? நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. ஐயோ, கனவெல்லாம் கிடையாது. அப்ப கனவுல சொட்டின பால் நெஜத்துல இருக்குமா என்ன சொல்லுங்க? அங்க பக்கத்து வீட்டுக்காரி ஷீலாவோட புருஷன் ஆனந்த் டியூட்டி முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தான். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தான். ஆனந்தோட தலையில பால் கொட்ட ஆரம்பிச்சது. ஆனந்த் மேல பார்த்த போது அந்த மரத்துல ஒரு பேய் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதோட வாயில இருந்து பால் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. என்னங்காச்சு? ஹலோ ஹலோ, என்னங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, என்னங்காச்சு? காலையில சந்தன் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மரத்தடியில ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தத சந்தன் கவனிச்சான். ஷீலா தான் புருஷன் பாடி பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அவ புருஷனோட தலை இல்ல. அந்த பேய் என் புருஷனோட தலையை எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? என் குடும்பம் இனிமே பட்டினியா இருக்க போகுது. கிராமத்துல யாரோ நிச்சயமா பாலை யூஸ் பண்ணிருக்காங்க. சந்தன் வேகமா நடந்து வந்தான். அவன் பாலை வாங்கிட்டு வந்ததுனால இந்த மாதிரி விஷயம் கிராமத்துல நடந்ததா இருக்க கூடாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். இல்ல, அப்படியெல்லாம் நடக்க கூடாது. சந்தன் நாள் முழுக்க அன்னைக்கு தன்னோட மனைவியை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தான். சாயந்தர நேரத்துல கிரிஜா கிச்சன்ல முன்னால் செஞ்ச பாயசத்தை சூடு பண்ணிட்டு இருந்தா. அப்ப யாரோ டோர் பெல் அடிச்சாங்க. நியூஸ் பேப்பர் பில் மேடம். இதோ வரேன். கொஞ்ச நேரத்துல கிரிஜா கிச்சனுக்கு வந்த போது அப்போ சமையல் அறையில அந்த பேய் கையில சூடான பாயசத்தோட நின்னுட்டு இருந்துச்சு. அந்த பேய் சூடான பாயசத்தை கிரிஜா மூஞ்சில ஊத்துச்சு. கிரிஜாவோட மொத்த முகமும் எரிஞ்சு போயிடுச்சு. இந்த பாயசத்தை பாத்தீங்களா, இவங்கனாலதான் இந்த கிராமத்துக்கு பேய் வந்திருக்கு. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம இவங்க பாலை பயன்படுத்திருக்காங்க. ஏன் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் மனைவியும் தான். சரி, நாங்க பாலே வாங்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எத்தனை நாளைக்கு தான் பாலை பயன்படுத்தாம இருப்பீங்க? நாம தான் ஏதாவது முயற்சி பண்ணணும். நாம தான் அந்த பேயை அழிக்கணும்.
அந்த பேயை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி நிச்சயமா இருக்கும். வழி இருக்கு, தெய்வீக கத்தி. தெய்வீக கத்தியால பேயோட வயித்துல குத்தணும், அப்பதான் அது செத்து போகும். அந்த தெய்வீக கத்தி எங்க இருக்கு? தெய்வீக கத்திய கோயில்ல வச்சிருக்காங்க. ஆனா கேள்வி என்னன்னா, அந்த தெய்வீக கத்திய அந்த பேயோட வயித்துல யார் குத்துறது? பேய பத்தி எல்லாருமே பயப்படுறாங்க. ஜனங்களோட தலையை அது எடுத்துட்டு போயிடுது, அப்புறம் உடம்ப விட்டுடுது. நான் அந்த பேயோட வயித்துல கத்திய குத்துறேன். நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன். அன்னைக்கு சந்தன் வெளியில இருந்து பால் வாங்கிக்கிட்டு வந்தான். கிரிஜா அந்த பால்னால நிறைய உணவுகளை பண்ணா. பால்ல செஞ்ச ஸ்வீட், பாயசம், தயிர், இன்னும் நிறைய. பாலோட வாசனையால பேய் அங்க வந்துச்சு. அப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. பேய் கிரிஜாவை நோக்கி போச்சு. அந்த சமயம் சந்தன் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய திக்கான பெட்ஷீட்டை எடுத்து பேய் மேல வீசினான். அப்ப சந்தன் பேய் கிட்ட வந்தான். அந்த தெய்வீக கத்திய பேயோட வயித்துல சொருவினான். பேய் செத்து போனதும் கிரிஜாவோட எரிஞ்சு போன முகம் சரியாயிடுச்சு. பேய் யாரார கொன்னுச்சோ அவங்களும் உயிரோட திரும்பி வந்தாங்க. ஒரு ரிமோட் ஏரியால சாகருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. அவன் தன்னோட மனைவி குழந்தைங்களோட ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனான். இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்லம்மா. ரொம்ப தூரம் வரைக்கும் மலையும் காடுமா இருக்கு. நாம இங்க ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. தனியா எங்கேயும் சுத்த போயிடாத, என்ன பேய் உன்னை தூக்கிட்டு போயிடும். நீ உன்னை பாத்துக்க, என்னை பத்தி கவலைப்படாத. நான் உன்ன மாதிரி பயந்தாங்குழி இல்ல. ரோஹன், மாரியா, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் உங்க புது ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கௌரி பெரிய சிட்டியில இருந்தவ. அவ அங்க இருந்து பழக்கப்பட்டவ. அவளுக்கு வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இங்க வேலைக்காரி கிடைச்சான்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா இவ்வளவு வேலையை செஞ்சு பைத்தியம் ஆயிடுவேன். அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கௌரிக்கு கேட்டுச்சு. இதோ வந்துட்டேன். கௌரி கதவை திறந்தா. வெளியில ஒரு லேடி நின்றுட்டு இருந்தா. என் பேரு லக்ஷ்மி, இங்க வேலைக்காரி ஏதாவது தேவைப்படுதுங்களாமா? என்ன அதிசயம், நான் வேலைக்காரிய பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு உன்கிட்ட யார் சொன்னாங்க? யாரும் ஏதோ சொல்லலைங்கம்மா. நேத்து ராத்திரி நீங்க வந்ததை நான் பார்த்தேன், அதான் புரிஞ்சுக்கிட்டேன். சிட்டில இருந்து யாரோ இங்க வந்திருக்காங்கன்னு. அவங்களுக்கு வேலைக்காரி தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம்ல? ஆமா, எனக்கு தேவைதான். அப்புறம் நீ இன்னில இருந்து எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்துடலாம். கிச்சன் எந்த பக்கம் இருக்கு? ஓ சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அது என்னன்னா, நான் ஏதோ ஒரு யோசனையில மறந்தே போயிட்டேன். இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? கிச்சன் ரைட்ல இருக்குன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு லக்ஷ்மி, உனக்கு கிச்சன் ரைட்ல இருக்குன்னு எப்படி தெரியும்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சார் இங்கதான் குடியிருந்தாரு. அப்ப நான் தாமா இங்க வேலை பார்த்தேன். அதனால இந்த வீட்டுல எல்லா இடமும் எனக்கு தெரியும். இது நல்ல விஷயமாச்சே. வீட்டை சுத்தம் பண்ணணும்னு எனக்கு ஹெல்ப் பண்றியா? நீ போய் அந்த பாத்திரத்தெல்லாம் தேய், நான் இப்ப வந்துடுறேன். கௌரி ரெண்டு நிமிஷம் பொறுத்து கிச்சனுக்கு வந்தா. அப்போ அவ அங்க என்ன பார்த்தானா, லக்ஷ்மி எல்லா சாமானையும் தொலைக்கி வச்சிட்டா. இவ்வளோ சீக்கிரத்துல எல்லா பாத்திரத்தையும் தொலைக்கிட்டியா? நான் என் வேலையை ரொம்ப ஸ்பீடா பண்ணுவேம்மா. ராத்திரி மாரியா தன்னோட பெட்ல உட்காந்து தன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தா. அப்ப ரத்த கரையோட ஒரு கத்தி கீழே விழுந்துச்சு. மாரியா பெட்டை விட்டு இறங்கி கீழெல்லாம் பார்த்தா, கட்டிலுக்கு கீழே லக்ஷ்மியோட பிணம் இருந்துச்சு. மாரியாவோட சத்தம் கேட்டு சாகரும் கௌரியும் மாரியாவோட அறைக்கு வந்து பார்த்தாங்க. மாரியா அவளோட அறைக்கு வெளியே நின்னா. என்னாச்சு மாரியா, என்னாச்சு? என்னோட பெட்டுக்கு கீழே யாரோட பிணமோ இருக்கு. சாகரும் மாரியாவும் பெட்டுக்கு கீழே பார்த்தாங்க. இங்க எதுவும் இல்லையே மாரியா. புது இடத்துக்கு வந்ததுனால நீ ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். வா, வந்து எங்க கூட தூங்கு. ஒரு நாள் ரோஹன் ஸ்கூல்ல விட்டு வந்த போது வீட்டுல லக்ஷ்மியை தவிர வேற யாரும் இல்ல. ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு ஆம்லெட் பண்ணி தரீங்களா ப்ளீஸ்? சரி, நீ உன்னோட ரூமுக்கு போனா கொண்டு வர. அப்போ லக்ஷ்மி உடம்புல தலை இல்லாம ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பிளேட்ல அவளோட தலையை வச்சு கொண்டு வந்ததை ரோஹன் பார்த்தான். கொஞ்ச நேரத்துல மார்க்கெட்ல இருந்து கௌரி வீட்டுக்கு வந்தா. ரோஹன் எங்க இருக்க? வா ஷாப்பிங் போகலாம். ரோஹன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. கௌரி ரோஹனோட ரூமுக்கு போனான். ரோஹன் மயக்கத்துல கீழே விழுந்திருந்தான். அவன் நெத்தியில அடிபட்டு இருந்தது. ரோஹனை உடனே கார்ல போட்டுக்கிட்டு அவனை கௌரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை,
ஒருவேளை உங்க பையன் மேல இருந்து கீழே விழுந்திருப்பான், அதான் தலையில அடிபட்டிருக்கு, கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அட கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அங்க சாக டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்தான். பசங்க எங்க? அவங்க வெளியில விளையாட போயிருக்காங்க. சாகர் கௌரிய கையில தூக்கினான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ வீட்டுல தனியா இருக்க. கௌரி உருவத்துல இருக்கிறது லக்ஷ்மின்னு சாகருக்கு அப்ப தெரியாது. உண்மையான கௌரி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தா. அப்ப அவ ஒரு லேடிய சந்திச்சான். என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறத நான் பார்த்தேன். இப்பதான் நாங்க புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்க வீட்டுல வித்தியாசமா என்னென்னமோ நடக்குது. பசங்க பயப்படுறாங்க. என் பையனுக்கு இன்னைக்கு திடீர்னு எப்படி அடிபட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கீங்களா? ஆமா, அதோ எதிர்க்க பாக்குறீங்களா, அந்த வீடு என்னோடது. உங்க வீட்டுல யார் யார் இருக்கீங்க? நான், என் ரெண்டு பசங்க, என் ஹஸ்பண்ட், அப்புறம் இப்பதான் ஒரு வேலைக்காரியும் நாங்க வச்சோம், லக்ஷ்மி. அவளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி? லக்ஷ்மி. அவ கூட ரொம்ப வேகமா வேலை செய்வான். ஆனா லக்ஷ்மி 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாலே. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சார் இந்த வீட்டுல இருந்தாரு. அவருக்கும் அவர் மனைவிக்கும் தினமும் சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டுல தான் லக்ஷ்மி வேலை செஞ்சுட்டு இருந்தான். லக்ஷ்மிக்கும் சாருக்கும் காதல் ஏற்பட்டுடுச்சு. ஒருவேளை அந்த சாரும் லக்ஷ்மியை விரும்பியிருக்கலாம். இந்த விஷயம் சாரோட வைஃப்க்கு தெரிஞ்சதும் அவரோட வைஃப் ஒரு நாள் லக்ஷ்மியை கொண்டுட்டாங்க. லக்ஷ்மி ஏழைங்கிறதுனால அவளுக்காக நியாயம் கேட்க யாருமே வரல. அவளோட ஆத்மா இன்னைக்கும் அந்த வீட்டில் அலைஞ்சிட்ருக்கு. நீங்கள் இருக்கிற வீட்டில் தான் அங்கேருந்து கௌரி வீட்டுக்கு ஓடினா. சாகர் காயத்தோட தடுமாறி தடுமாறி வீட்டை விட்டு வெளியே வந்தான். இங்கேருந்து ஓடிடு, உள்ள ஏதோ பேய் இருக்கு, அது உன்னோட உருவத்தில் இருக்கு, அது என்னை அடிச்சிடுச்சு, அதுகிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சுட்டு வந்தேன், ஓடிப்போ இங்கேருந்து, ஓடிப்போ. சாகரும் கௌரியும் அவங்க பசங்களை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டே ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி கேட்ல ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு தான் போனாங்க. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, இந்த வீட்டுல லக்ஷ்மியோட ஆத்மா இருக்கு, தயவு செஞ்சு யாரும் வராதீங்க.